ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த சேனல். பேசிக் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பற்றியும் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட நேம் சஞ்சய்குமார், நான் எம்இ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். எனக்கு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. எதுக்காக ஒரு கேமிங் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் பற்றி கற்றுக்க ஆரம்பித்த டைமில் எனக்கு பணம் இல்லை, அதுக்காக ஒரு கேமிங் சேனலை ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனல். ஸோ மறுபடியும் புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அந்த சேனலை மானிட்டேஷன் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலும் எனக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனும் இது தான். பேசிக் ஆஃப் ஷேர் மார்க்கெட், உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னாலும் சரி, நம்மளோட சேனலில் கண்டிப்பாக இதுக்கு பற்றி வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு அப் டு பாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிகிற அளவுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மினிமம் 2 டேஸ்க்கு 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசிக் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 10 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை அந்த டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, அந்த 10 வருஷத்துக்கான உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது. ஸோ அந்த 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் லாஸஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக அவங்க ப்ராஃபிட்டில் இருக்க கம்பெனியை நம்ம அவங்களோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் க்ரோத் ஆவாங்க அப்படின்ட்டு அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம எந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எடுத்தவொடனே ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஷேர் வாங்கிட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி முடியாது. ஸோ ஸ்டாக் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்கும். அந்த ப்ரோக்கரேஜில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டில் போய் ஷேர் வந்து பை பண்ண முடியும். ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதிங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 71 ப்ரோக்கரேஜ் பக்கமாக இருக்காங்க. இப்போ நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களே அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எவ்வளோ ப்ரோக்கரேஜ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல கரெக்டாக. பட் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த டைமில் எனக்கு பெஸ்ட்டு ப்ரோக்கராக அந்த டைமில் தெரிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்டாக், அதுக்கப்புறம் ஜீரோதா. இந்த 2 ப்ரோக்கரேஜ் தான் எனக்கு அந்த டைமில் பெஸ்ட்டாக இருந்தது. அதில் நான் சூஸ் பண்ண ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோதா. ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோதாங்கிற ப்ரோக்கரேஜில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்கர் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ரோக்கர். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இதுக்கு மேலே நான் ஒரு நல்ல ப்ரோக்கரை தேடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவசியம் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜை பற்றி தெரியும். உடனே நான் இந்த ப்ரோக்கரேஜில் ஏதாவது கான்டாக்ட் வச்சுருக்கேன், அதனால தான் இதை வாங்க சொல்கிறேன், இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் எனக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நல்ல ப்ரோக்கர் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஸோ ஹவு டு அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது டிமெட் அக்கௌண்ட்டுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ப்ரொஃபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கும். அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய்குமார், என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுப்பேன். அப்கமிங் டேஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ ஒரு சில அனலைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சஜஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் டைமிங். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட டைமிங், ஸோ மார்க்கெட்டோட டைமிங் அதாவது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஸோ நேற்று செல் பண்ணவங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 AM to 9:50 AM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்.
ஸோ மார்க்கெட் ரியல் டைம் நம்ம எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான டைமிங் அண்ட் ஓப்பனிங் டைம் அப்படின்னா 9:50 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே 9:15 மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, 9:30 என்ட்ரி ஆகுங்க. அதே மாதிரி 3:20, 3:00 அந்த ரேஞ்சிலேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. க்ளோசிங் செக்ஷன் இது 3:30 to 4:00 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கல்குலேட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் ட்ரேடிங் டைம், ஸோ நமக்கு தேவையானது ட்ரேடிங் டைம் தான், 9:50 to 3:20 வரைக்கும் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு 3:00 எக்ஸிட், ஸோ அதுதான் நமக்கு சேஃப்டி. அது அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ட்ரேடை நம்ம எடுத்துருந்து அதை ஹோல்ட் பண்ணியிருந்து அவங்களே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க, அதனால் அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிறது நமக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் மார்க்கெட் ஓப்பனிங்கான டைம். ஸோ 50, 50, 100, 200 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இருக்குது. அதாவது ஒரு டாப் 50 கம்பெனியை யூஸ் பண்ணி ஒரு நிஃப்டி இருக்கும், டாப் 100 கம்பெனியை பேஸ் பண்ணி ஒரு நிஃப்டி இருக்கும். அதில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்கும், பை சைடாக இருக்கட்டும் இல்லை செல் சைடாக இருக்கட்டும் அதுக்கான மூமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்தனி நிஃப்டி இருக்குது. இப்போ ஸ்டீல் அப்படின்னா ஸ்டீலுக்கு தனி நிஃப்டி இருக்குது, மெடிக்கல் அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தமான இதுக்கு ஃபார்மாக்கு ஒரு நிஃப்டி இருக்குது, இந்த மாதிரி நிஃப்டிஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸோ நிறையா அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங்கில் எத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு 9:50 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3:20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே நான் வைக்கிறது, அது லாபமோ நஷ்டமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இதெல்லாம் எந்த மாதிரி ட்ரேடிங் எடுக்கணும், ஸோ அதுக்கான டைம் ஃப்ரேம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி டைப் ஆஃப் ட்ரேடிங்கை மட்டும் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ட்ரேடிங், ஸோ ஸ்ப்ரிங் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஸோ அதில் கரெக்டான இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஒரு பேட்டர்ன் இப்போ நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த பேட்டர்னுக்கான டார்கெட்டை வச்சு நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ட்ரேடிங்கில் வரும். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டாக்கை நல்லாவே வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நிறையா டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் நிறையா பேர் வந்துடுவாங்க. ஸோ ஒரு லாங் டைம்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொசிஷனல் ட்ரேடிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங். ஃபோர்த் ஒன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிளாப்னிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மார்க்கெட்டை பற்றி பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி போடுவாங்க, போட்டவொடனே ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி ஆர் எக்ஸிட். அவங்க வந்து ப்ராஃபிட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, லாஸை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் வரணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சேஃபு அப்படின்னே கிடையாது. ஸோ 100% ரிஸ்க். ஸோ ரிஸ்க் இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், பட் கிளாஸில் அது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவேன். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஸ்கிளாப்லிங் இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இது எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பை அண்ட் செல்ஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் 4 டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பை லிமிட்ஸ், செல் லிமிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. கரெக்டாக ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த 500 ரூபா வந்தால் தான் எனக்கு பை பண்ணும், இல்லை எனக்கு 600 ரூபா வந்தால் பை பண்ணும். ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு 500 ரூபா நான் வாங்கி வச்சுருக்கேன், 550 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் லிமிட் பை லிமிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கில் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஸோ அந்த செக்ஷன் தான் இது. ஸோ ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் டைப் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிச் விசிட் புவர். ஸோ பணக்காரங்க எப்படி பணக்காரங்களாகவே இருக்காங்க, ஏழை எப்படி ஏழையாகவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஃப் தான் இது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மணி அவங்க இன்கம் பண்ணுறது, இந்த பக்கம் அவங்க டைம். ஸோ டைம் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி மணியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக ஒரு ஜாபுக்கு போகிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000 அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,000 இருக்க மாதிரி தான் அவங்க செலவு பண்ணுவாங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைலே வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க சேலரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா, அவங்க மொபைலுக்கு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. ஸோ அந்த 30,000 வாங்குறப்ப இஎம்ஐயில் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறப்ப அவங்க அதுக்கு தனியாக ஒரு வட்டி மாதிரி கட்டுவாங்க, இல்லை ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டேக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க, வாங்கின கடனுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பே பண்ணுறப்ப நம்மளோட பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸஸ் ஆகுது. ஸோ அதாவது ஒரு 20,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா 20,000 என்னோட இன்கம்மை பேஸ் பண்ணி அவங்க லைஃப்பை மூவ் பண்ண மாட்டாங்க, அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரிச் பீப்புள் எப்படி ரிச்சாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைச்சிப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 25,000 ஒரு மொபைலுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரப்போ ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான மொபைலுக்கான ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லோ ப்ரைஸ் வரப்போ அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ அதுக்கான ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 25,000 மொபைல் இருக்குது அப்படின்னா அது மார்க்கெட்டில் எங்கேயாவது ஒரு 25,000 ஷேரை வாங்கி அதோட மணியை வந்து டபுள் ஆக்கிட்டு அந்த வந்த ப்ராஃபிட்டில் இருந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி அந்த மொபைலை வாங்குவாங்க. போட்ட கேபிட்டல் பணமும் இருக்கும் அவங்களுக்கு, ப்ராஃபிட்லேருந்து அந்த ப்ராடக்ட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ சடன் பீரியட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேருக்கான ரேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கான ப்ராஃபிட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 10 வருஷமும் நம்ம மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போமா அப்படிங்கிறது அங்கே விஷயம். நம்ம நார்மலாக இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷேரில் தான் மொத்தம் கையை வைப்போம், அதை விற்றுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஃபண்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டைமில் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாங் டைம் வரைக்கும் வச்சுருங்க. ஸோ ஷார்ட் டைமுக்கு தான் நான் போட்டிருக்கேன், அது ப்ராஃபிட்டோ லாஸ்ஸோ நான் எக்ஸிட் ஆகிரும் இந்த லெவலுக்கு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஸோ லாங் டைமுக்கு போட்டுட்டு ஷார்ட் டைமில் எக்ஸிட் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் லாங் டைம் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, ஜஸ்ட் கம்மியாக தான் ப்ராஃபிட் இருந்திருக்கு இல்லை கம்மியாக லாஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் லாங் டைமில் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதிகமான க்ரோத்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வீடியோவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் புவர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிளான ஒரு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லாஸஸுமே கிடையாது. ஸோ அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷன் போக போக உங்களுக்கு டைமிங் அதிகமாக அதிகமாக ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் இன்வெஸ்டர் எம்ப்ளாயி. ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கனாலுமே இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை மார்னிங்லேருந்து நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி ஸோ கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அந்த மாதிரிலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து நீங்கள் எக்ஸிட் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் டைமை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜ் பண்ணுறப்பவே இன்வெஸ்டர் இல்லை ட்ரேடர் ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த செடியை மரமாக வளர்த்துற வரைக்கும் அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, பட் அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பலனுமே நமக்கு தான். ஸோ அதுக்கு அந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு செடி நீங்கள் வச்சு நீங்கள் கரெக்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக வளர்த்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு லெவல் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூமியிலேருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி அந்த செடி எப்படி வளருதோ ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஷேரை பை பண்ணும் செல் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அக்கௌண்ட் தேவை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் என்னோடய
மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டீட்டெயில். ஸோ எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபண்ட் அதிகமாக தேவைப்படுதா அப்படின்னா கேட்காதீங்க. ஸோ ஃபண்டெல்லாம் அவங்க பெரிய விஷயமே கிடையாது, நாலேஜ் தான் விஷயம். அந்த நாலேஜை கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் எப்போ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் போட்டு நீங்கள் உங்களோட ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாளையிலேருந்து நம்மளோட கிளாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.